பாடப்படுகிறது. பொதுவாக தீர்ப்புகள், திருவாசகம் முற்றுவது போன்ற விடயங்கள் சாசனத்தின்பால் காணப்படுகிறது. நான் இந்த கடவாளின் நிகழ்த்திய பின்பு கண்ட முடிவை மக்கள் அனைவரும் விரும்புவது சாஸ்திரி இசையை கவிந்து நாடோடு நாடோடு இசை சடங்கு சார்ந்த பாடல்கள் காவிய பாராட்டு விரும்புவது. சாஸ்திரி இசை வந்து மக்களால் ஓரளவு தொழில்நுட்பம் கட்டப்பட்டு அவர்கள் நலன்களில் ஆமம் சார்ந்த கோயில்களில் அமைந்ததற்குள்ளாக வேத பாராட்டத்துக்குள்ளாக சாஸ்திரி காணப்பட்டார்கள். மக்களின் விருப்பம் வந்துட்டு பொதுவாக இசைப்பாடுபோது இந்த காவிய குரல் சார்ந்த அந்த கிராமத்துடன் சேர்ந்த இசைப்பாடுகளுமே காணப்படுகிறது. மேலும் தொழில் நிமித்தமே இந்த சாஸ்திரியர்கள் புத்தப்பட்டார்கள். இசைப்பாடுகளையும் அன்று இன்று பார்க்கிற போது இன்று சாஸ்திரி இசை ஒரு ஊடகமாகவும் பயன்படுத்தி மக்கள் தொழில் நிமிப்பால் காணப்படுகிறார்கள். எனவே தொகுந்து நோக்குகின்ற போது இந்த ஆய்வு கட்டுரையை முடிவாக இசைப்பாரம்பரியம் மாறுபட்டால் மக்கள் மத்தியில் நிலையாக இருப்பது அந்த சாஸ்திர இசை தவிர்த்து அந்த கிராமத்துடன் சேர்ந்த மண்பாசம் கழுவப்பட்ட அந்த சடங்கு பாடல்களும் காவியம் தாராட்டு போன்ற பாடல்கள் கூறி இந்த ஆய்வு கட்டுரையை முடிவு செய்கிறேன். மாவட்டத்தில் குறிப்பா ஆகமம் சார்ந்த ஆலயங்கள், ஆகமம் சாராத ஆலயங்கள், பூசாரிகள் வழிபாடு, கதிராம முருகன் கோவில் கூட எவ்வளவு பரிசீலனை இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க தம்பி அந்த அந்த இலங்கை மண்டலத்துல வந்த காரணத்துல கேக்குறேன், நம்ம ஊர்ல சிறுத்தை முருகன் கோவிலோ இல்ல திருப்பக நம்ம ஊர்ல பழனி முருகன் கோவிலோ விக்கிரக சிலை வழிபாடு நடக்கும். அது வந்து ஒரு பதாகை வைத்து கதிராம முருகனை வழிபடக்கூடிய வெள்ளாடை பற்றி செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுது. நம்ம பெரியவன நினைச்சிட்டு இருக்கோம், அந்த இலக்கியங்களை படித்து விட்டு ஓ இப்படி ஒரு பெரிய அளவில் இருக்கோம் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா திருமுருகாற்று படையும் மனப்பாடமா சொல்லி தைப்பூசம் ஆடித்திருந்தீங்க அப்படி எல்லா நாளும் வெளிவிடுவார்கள். ஆனால் அந்த கதிராம முருகன் ஒரு பதாகியை தாக்கி இருப்பார். அந்த உள்ளூர் பூசாரிகள் பழக்கம் கூட்டில் கட்டில பழக்கூடிய கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல செய்யற மாதிரிதான் அங்கேயும் செய்யறாங்க. 10 ரூபா போட்டா சாமி கொஞ்சம் நெருக்கத்துல தெரியுமாறு, ஒரு 100 ரூபா போட்டா இன்னொரு நெருக்கத்துல தெரியுமாறு, உடனே எல்லாம் பொருத்தல தெரியாது என்பதை போல கதிராம முருகனும் அந்த மண்டலையை காட்சி தருகிறார். அதே வகையில் ஒரு வாய்ப்பு தரணும் சொல்லும்போது நம்ம ஊர்ல உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி என்ற அந்த அம்மன் வழிபாடு எந்த ஊராக இருந்தாலும் தமிழ் எங்கெல்லாம் வாழ்கிறாரோ அங்கெல்லாம் ஒத்து சிந்தனையாகத்தான் வழிபாடு இருக்கும் என்பதை மிக நேர்த்தியாக சொல்லி இடம்பெற்று இடத்திலே சார்ந்திருக்கக்கூடிய தம்பி தங்கராசி கோவிநாதன் அவர்களுக்கு நன்றியை கூறி இறுதியாக ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருப்பார் என்பதை முன்வைத்து இங்கே 5-6 ஆண்கள் கட்டுரை வாசித்த பிறகு பின்னால் பொறுமையாக காத்திருந்த கட்டுரை வாசிக்கக்கூடிய தங்கை